என்னை பொறுத்தவரையில் எனது உயிரை ஒரு பொருட்டாக நான் மதிக்கவில்லை. இறையருளை பற்றிய நற்செய்திக்கு சான்று பகருமாறு ஆண்டவர் இயேசு எனக்கு கொடுத்த பணியை நிறைவேற்றி என் வாழ்க்கை ஓட்டத்தை முடிப்பதே என் விருப்பம். திருத்தூதர் பணிநூல் 20:24. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஐரோப்பாவில் இருந்து ஆப்பிரிக்காவிற்கு மறைப்பணியாளர்களாக சென்று பணி செய்த பலரில் ஒருவர் டேவிட் லிவின்ஸ்டன் என்பவர். ஒருமுறை அவரது சொந்த கிராமத்தில் இருந்து அவருக்கு ஒரு கடிதம் வந்தது. அதிலே, உங்களைப் போல மறைப்பணி ஆர்வமுள்ள இளைஞர்கள் ஒரு சிலர் நம் கிராமத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் அங்கு வந்து உங்களுக்கு உதவி செய்து உங்களோடு இணைந்து மறைப்பணியாற்ற தயாராக இருக்கிறார்கள். அவர்கள் உங்களை வந்து சேர்வதற்கு நல்ல சாலை வசதி உண்டா என்று எழுதப்பட்டு இருந்தது. அதற்கு லிவிங்ஸ்டன் இவ்வாறு பதில் எழுதினார், நீங்கள் குறிப்பிடுகின்ற அந்த இளைஞர்கள் நல்ல சாலை வசதி இருந்தால்தான் இங்கு வருவார்கள் என்றால் அவர்கள் எனக்கு தேவையில்லை. சாலை வசதி இல்லாவிட்டாலும் வர தயாராக இருக்கிறவர்களை மட்டும் இங்கு அனுப்புங்கள் என்று குறிப்பிட்டிருந்தார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அழைப்பு வாழ்வு என்பது ரோஜா மலர் படுக்கை அல்ல, அதில் முட்களும் தூவப்பட்டிருக்கும். இத்தகைய வாழ்வுக்குத்தான் நாம் அழைக்கப்படுகிறோம். பொது நலம் கொண்ட மனிதர்களாக வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். பொதுநல பணிகளுக்கு சுயநல எண்ணம் ஒருபோதும் ஒத்துவராது. இயேசு தன்னோடு பல சீடர்களை அழைத்தார். குறிப்பாக மீனவர்கள் பலரை அழைத்தார். மீனவர்கள் கடல் தருகின்ற செல்வத்தை அனுபவிப்பவர்கள் மட்டுமல்ல, மாறாக அதன் கோர தாண்டவத்தால் அவ்வப்போது பாதிக்கப்படுகிறவர்கள். எனவே வாழ்வின் துன்பத்தை கண்டு ஓடி ஒழியாமல் அதை நிதர்சன மனப்பான்மையோடு எதிர்கொள்ளுகின்ற மக்களையே ஆண்டவர் தன்னுடைய பணிக்கென அழைக்கிறார். இன்று இறைவன் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். எங்களுடைய பணிகள் பொது நலத்திற்காக, நாட்டின் உயர்விற்காக, சமூகத்தின் விழிப்புணர்வுக்காக நிச்சயம் தேவை என்பதை உணர்ந்து செயல்படுவோம். மன்றாடுவோமாக. அன்பின் பரலோக பிதாவே, இயேசு ஆண்டவரே, தூயாவியானவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மக்கு நன்றி சொல்லுகிறோம். என்னுடைய புதிய நாளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக தந்திருக்கிறதே ஆண்டவரே. பயங்கரங்களும் வேதனைகளும் தீமைகளும் நோய்களும் நிறைந்திருக்கிற இந்த பொல்லாத காலத்திலே எப்படி வாழ்வதென்று தெரியாமல் நாம் தவித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆறுதலாக வாருமாண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றுமாண்டவரே. நாங்கள் செல்ல வேண்டிய வழி எது என்று எங்கள் ஒவ்வொருவருக்கும் காண்பியுமாண்டவரே. எங்களோடு கூட பயணித்து எங்களுக்கு பாதுகாப்பு தாருமாண்டவரே. அச்சமாக இருக்கிறது, பயமாக இருக்கிறது ஆண்டவரே, எங்களோடு கூட வாரம், எங்களை ஆட்கொள்ளும் ஆண்டவரே. வல்லவரே, எங்களுக்கு வேண்டி அனைத்தையும் தாரம். எத்தனையோ உள்ளங்கள் பசியோடு இருக்கிறார்கள் ஆண்டவரே. அனைவரும் பசியாறி நிறைவுள்ள மக்களாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வாழ்வு தாரம் நல்ல தந்தையே. அமேன், அமேன். பலியான உணவை தருகின்றோம், மீதம் பசித்தோர் உணவிடும்.